ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை தேடுவது எப்படி? ஒரு குறுகிய வழிகாட்டி. நீங்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளீர்கள், எனவே நீங்கள் வேலை தேடுகிறீர்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் சில பிரபலமான வேலைகள் தரவு சுரங்கத்தில், சர்வதேச உறவுகளில், வலை வடிவமைப்பு மற்றும் பயனர் இடைமுக வடிவமைப்பு உள்ளன. யுஏஇ வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் ஒரு பகுதியாகும். ஜிசிசியின் மற்ற பகுதிகள். ஜிசிசி நாடுகளுக்கு இடையே ஒரு திறந்த எல்லைக் கொள்கை உள்ளது. எனவே ஒரு ஜிசிசி நாட்டின் எந்த ஒரு குடிமகனும் மற்றொரு ஜிசிசி நாட்டில் வேலை செய்யலாம். எனவே நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை செய்வது உறுதி என்றால் இந்த வழிகாட்டி உங்களுக்கு உதவும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சரியான விசாவை எவ்வாறு பெறுவது, எங்கு வேலைகளை தேடுவது என்பது குறித்த படிகளை நான் இங்கே காண்பிக்கிறேன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வேலை தேட ஒருவர் பார்க்கக்கூடிய வெவ்வேறு விருப்பங்களை நான் இங்கே பட்டியலிடப் போகிறேன். நீங்கள் ஏற்கனவே ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இல்லாத போது வெளிநாட்டிலிருந்து ஆன்லைனில் எதை பெறலாம் என்பதில் நான் கவனம் செலுத்தப் போகிறேன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வசிப்பவர்களுக்கு வேலை விசா தேவையில்லை. மேலும் ஜிசிசி நாட்டின் எந்த குடிமகனும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை தேடுவதற்கு வேலை விசாவிற்கு விண்ணப்பிக்க தேவையில்லை. மற்ற அனைவருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை தேட வேலை விசா தேவைப்படும். நான் ஏற்கனவே உங்களுக்கு யுஏஇயில் ஒரு நிறுவனம் அல்லது வேறு வேலை வாய்ப்பு கிடைத்திருந்தால் வேலை விசா பெறுவது மிகவும் எளிது. எனவே நீங்கள் செய்ய விரும்பும் முதல் விஷயம் சில வேலைகளை கண்டுபிடிப்பது. பின்னர் நீங்கள் விசாவிற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கவலைப்படுகிறீர்கள். யுஏஇயில் வேலை தேடுவோரின் இணையதளத்தில் நீங்கள் வேலை தேடலாம். அவை யுஏஇ அல்லது சுற்றியுள்ள நாடுகளில் வேலை தேடுவது பற்றிய அதிகாரப்பூர்வ வலைத்தளங்கள். இந்த வகையான வலைத்தளங்கள் பொதுவாக நாட்டில் பணிபுரியும் பல்வேறு அமைப்புகளின் நூற்றுக்கணக்கான பட்டியல்களை கொண்டுள்ளன. இந்த வலைத்தளங்களில் இலவச கணக்கிற்கு பதிவு செய்யலாம். இது நீண்ட மற்றும் கடினமானதாக இருக்கலாம், ஏனெனில் நீங்கள் பயன்படுத்த விரும்பும் ஒவ்வொரு வேலைத்தளத்திற்கும் உள்நுழைவு விவரங்களை நீங்கள் வழங்க வேண்டியிருக்கும். நீங்கள் கையெழுத்திட்ட பிறகு நீங்கள் காலி இடங்களை தேடிக்கொண்டிருக்க வேண்டும். மேலும் வரும் புதிய காலி இடங்களை அட்டவணையை தொடர வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் சில வேலை நிறுவனம் அல்லது தொழிற்சாலத்திற்கு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள வேலைவாய்ப்பு போர்ட்டல்கள் இரண்டு சுவைகளில் வருகின்றன. அரசு வேலை இணையதளங்கள் மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு இணையதளங்கள். கீழே உள்ள அனைத்து வலைத்தளங்களும் குறைந்தபட்சம் அரபு மற்றும் ஆங்கிலத்தில் உள்ளன. அரசு மற்றும் தனியார் இணையதளங்களின் லிஸ்ட் வீடியோக்கு கீழே உள்ளது. நீங்கள் அவ் இணையதளங்களில் ஒரு கணக்கை உருவாக்கலாம். பின்னர் உங்கள் சிவியை பதிவேற்றி வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நிறைய வேலை கண்காட்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பெரும்பாலும் அவை புதிய மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அவர்கள் ஒரு தொழிலை நிறுவத்துறையில் கவனம் செலுத்த இது அவர்களுக்கு உதவுகிறது. மேலும் தொழில் கண்காட்சிகள் வேலை தேடுபவர்களை வழங்குகின்றன. பெரும்பாலான செய்தித்தாள்கள் வேலை காலியிடங்களுக்கான பட்டியல் தாவலை கொண்டுள்ளன. வேலை காலியிடங்கள் ஆன்லைன் மற்றும் அச்சு ஊடகங்களில் வெளியிடப்படுகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் செய்தித்தாள்கள் பல்வேறு மொழிகளில் வெளியிடப்படுகின்றன. ஆங்கிலம் மற்றும் அரபு பொதுவாக பயன்படுத்தப்படும் மொழிகளாகும். விளம்பரங்களில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சில ஆங்கில செய்தித்தாள்கள் பிரிவின் இணைப்புகள் வீடியோக்கு கீழே உள்ளன. நிகரிக்கப்பட்ட யுஏஇ அச்சரிப்பு நிறுவனங்களுக்கு உங்கள் சிவி கொடுக்க வேண்டும். உங்கள் சான்றுகள் மற்றும் விருப்பத் தேர்வுகள் ஒரு வேலை திறந்தால் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வார்கள். எச்ஆர்டி அமைச்சு ஐக்கிய அரபு எமிரேட் குடிமக்களுக்கு மட்டுமே ஆட்சேர்ப்பு முகமைகளை உரிமைகளை வழங்குகிறது. வேலை தேடுபவர்கள் எந்த ஆட்சேர்ப்பு நிறுவனத்துக்கும் பணம் செலுத்த தேவையில்லை. அத்தகைய கட்டணங்களை செலுத்த வேண்டிய பொறுப்பு முதலாளிகளிடம் உள்ளது. உரிமம் பெற்ற நிறுவனங்களை சரிபார்க்க நீங்கள் அமைச்சகத்தை பார்க்கலாம் அல்லது தேவைப்பட்டால் புகார் அளிக்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் வேலை பெறுவதற்கான உதவி குறிப்புகள். ஒரு சிறந்த அட்டை கடிதம் மற்றும் முற்றிலும் நேர்மையான விண்ணப்பத்துடன் தொடங்கவும். உங்கள் சிவியில் புதுப்பிக்கப்பட்டிருங்கள். விழிப்புடன் இருங்கள் மற்றும் அவ்வப்போது சரிபார்க்கவும். பாதியிலேயே விட்டுவிடாதீர்கள். நீங்கள் வேலை வாய்ப்புகளை பெறும் மின்னஞ்சல் ஐடியை சரிபார்க்கவும். இது நிறுவனத்தின் டொமைன் பெயரை குறிக்கும். செலுத்த வேண்டாம். பணத்திற்காக ஒரு ஆட்சேர்ப்பு நிறுவனம் அல்லது ஆட்சேர்ப்பு துறையால் நீங்கள் அணுகப்படும் போது பெரும்பாலும் ஒரு பொறி. அரபு பேச கற்றுக்கொள்ளுங்கள். எப்படியும் அரபு மொழியை கற்றுக்கொள்வது ஒரு சொத்தாக இருக்கும். உங்கள் ஆராய்ச்சி இடத்தில் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சம்பாதிக்கும் திறனை பற்றி நடைமுறையில் இருங்கள். நீங்கள் உண்மையில் எதை பெற முடியும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உங்கள் கட்டத்தை வளர்க்கவும். இப்பகுதி மற்றும் அதன் சமூகம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மேலதிக விவரங்கள் வீடியோக்கு கீழே வழங்கப்பட்டுள்ளது.